ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபியூச்சர் அகாடமி. நான் உங்கள் சிவகார்த்தி. ஓகேங்க, இன்றைக்கி நம்ம எந்த காலேஜோட 2023 க்ளோசிங் கட் ஆஃப் பார்க்க போகிறோம் அண்ட் என்னென்ன கோர்சஸ்லாம் அந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லோயலா ஐகேம்ங்க. லோயலா ஐகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரிங்க, டாப் காலேஜ்னு சொல்லலாம். ஆனால் நிறைய பேர் வந்து இதே மாதிரி லோயலா இன்ஸ்டியூட் ஒரு காலேஜ் இருக்குது, அந்த காலேஜும் இதுவும் சேம்னு நினச்சிக்கிறாங்க, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. இந்த காலேஜோட நம்ம வந்து ஐகேம் பற்றி பார்க்குறோம். லோயலா ஐகேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1450 வந்து இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட், ரொம்பவே ஒரு முக்கியமான கல்லூரி, டாப் ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரின்னு சொல்லலாம். இந்த காலேஜோட கட் ஆஃப் பற்றி தான் பார்க்க போகிறோம். லோயலா இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்பரம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி, அண்ட் நம்ம பார்க்கக்கூடிய லோயலா ஐகேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரிங்க, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா, இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1450 இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். இந்த காலேஜ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்க, இங்கே வந்து என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க, லாஸ்ட் இயர் 2023 என்ன கட் ஆஃபில் க்ளோசிங் ஆகிருக்கு ஒவ்வொரு கம்யூனிட்டியில் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எந்த கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 2023 க்ளோசிங் கட் ஆஃப் என்னங்க பார்க்க போகிறோம். ஓப்பன் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 191 கட் ஆஃப் வரைக்கும் போயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இஏவோட 2023 அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய க்ளோசிங் கட் ஆஃப். ஓகேங்களா, அந்த அடுத்ததாக பிசி பொறுத்த வரைக்கும் 185, பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 184.5, அண்ட் எம்பிசி பொறுத்த வரைக்கும் 182, எஸ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 157.5 கட் ஆஃபில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, அண்ட் எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 132.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்குங்க. ஓகே, அடுத்ததாக எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இந்த டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் கேட்டகரியில் 185.5 கட் ஆஃபில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பிசி 180, பிசிஎம் 182.5, எம்பிசி 177.5 கட் ஆஃபில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, அண்ட் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 150.5 இசிஇ டிபார்ட்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு. எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா 170.5, எஸ்டி பொறுத்த வரைக்கும் 104 கட் ஆஃப்லேயும் க்ளோசிங் ஆகிருக்கு. இந்த இயர் உங்களோட கட் ஆஃப் வந்து இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கட் ஆஃபாக பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கு, இதை விட 1.2 கம்மியாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா சீட்ஸ் இன்டேக்கும் அதிகம் பண்ணியிருக்காங்க, எல்லா கல்லூரிகளையும் 25,000 சீட்ஸ் மேலே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறனால நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஒரு 2-3 நீங்கள் கம்மியாக இருந்தாலும் தாராளமாக ட்ரை பண்ணலாங்க, வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அடுத்ததாக ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட், இங்கே ட்ரிபிள்இ ஆஃபர் பண்ணுறாங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் 176.5 கட் ஆஃப்லையும், பிசி 168, பிசிஎம் 172.5, அண்ட் எம்பிசி 162 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு, அண்ட் எஸ்சி பொறுத்த வரைக்கும் 142 கட் ஆஃப்லையும், எஸ்சிஏ 119 கட் ஆஃப்லையும் க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்ததாக எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஐடி டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரியில் 187.5 கட் ஆஃபில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, பிசி 183, பிசிஎம் 182.5, அண்ட் எம்பிசி 177.5 கட் ஆஃபில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சி பொறுத்த வரைக்கும் 163, எஸ்சிஏ 164.5 கட் ஆஃப்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு முக்கியமான கல்லூரிங்க லோயலா ஐகேம்ங்கிறது, ஒரு முக்கியமான கல்லூரி. கவுன்சிலிங் கோடு ஒவ்வொரு காலேஜுக்கும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட், 1450 இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடுங்க. ஓகே சார், அடுத்ததாக எந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஆக்சுவலாக ஒரு 2023 ஒரு 5 டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, அதில் லாஸ்ட்டாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் 168 கட் ஆஃப்லையும், பிசியில் 158, பிசிஎம் 162, அண்ட் எம்பிசி 162 ஆல்சோ, எஸ்சி பார்த்தீங்கன்னா 133, எஸ்சிஏ 145 கட் ஆஃப்லையும் மெக்கானிக்கல் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, இந்த இயர் இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கீங்க அப்படின்னாலும் தாராளமாக ட்ரை பண்ணலாம், இதை விட 1-2 நீங்கள் கம்மியாக இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆக போகுது, இன்னும் ஒரு 2-3 தான் டைம் இருக்குது. அப்ளை பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சீக்கிரமாக அப்ளை பண்ணி டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணிடுங்க. நீங்கள் கவுன்சிலிங்கான கைடன்ஸ் வேணும், ஒரு நல்ல காலேஜ் நீங்கள் வந்து உங்களோட கட் ஆஃப்க்கும் உங்களோட கம்யூனிட்டிக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் எடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்தராக கூகுள் ஃபார்மும் இருக்குது, அதை நீங்கள் ஃபில் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம், அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.